சல்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, மிஷினரிகள் இந்திய சமுதாய சிற்பிகள் என்ற தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொதுவாக ஒரு வேலையில் இருக்கப்ப நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு ஊருக்கு போனோம்னா அங்கே போய் நம்ம ஆஃபீஸ் வேலையை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். வேற எந்த வேலையும் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். பார்க்கவும் நமக்கு மனசுக்கு ஒத்துக்கிறாது, பிடிக்காது. எப்படா திருப்பி நம்ம வந்து வீக்கெண்ட் ஏதாவது வருதா நம்ம சொந்த ஊருக்கு போய் நம்ம பிள்ளைகளை பார்க்கலாம், அம்மா அப்பா பார்க்கலாம், அப்படிதான் நம்ம கிருக்குமே ஒழிய நம்ம இருக்கிற வேலையிலையும் வந்து நமக்கு வந்து கவனம் செலுத்தக்கூட முடியாது. அப்படிப்பட்ட மனநிலை தான் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இந்த மிஷினரிஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறுல நம்ம பாக்குறப்ப நாடு விட்டு நாடு வந்து இங்க வந்து மிஷினரி பணி செய்ய வந்தார்கள். அப்ப வந்து அவங்களுக்கு முக்கியமாக கால இந்த சீதோஷ நிலையெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்கிறாது. அவங்க வேற சாப்பாட்டு முறை, இங்க உள்ள சாப்பாட்டு முறை வேற, அது ஒத்துக்கிறாது. அவங்களுக்கு கலாச்சார மாற்றம் இருக்குது. இவ்வளவும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் கூட மிஷினரிகள் நாடு விட்டு நாடு வந்து ஊழியர் பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பாக பெண் மிஷினரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களை விட இன்னும் கூட அவங்களுக்கு வந்து இடர்பாடுகள் வந்து அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட மனம் தளராமல் இந்தியாவுக்காக அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை தமிழர்களுக்காகவும் மட்டுமல்லாமல் இந்தியாவில் எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்க போய் அந்த கலாச்சாரத்தோடு ஒன்றி அந்த மொழியை கற்று அப்படியெல்லாம் வந்து அவங்க பாடுபட்டிருக்காங்க. நற்செய்தியை பரப்புவதற்காக மட்டுமல்லாமல் அந்த பணிக்காக வந்தாலும் கூட தாங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தாங்களோ அதை சுற்றியுள்ள மக்களுக்காக சமுதாயத்துக்காக பாடுபட்டார்கள் என்பது வரலாற்று உண்மை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மிஷினரியை பத்தி தான் மருத்துவ மிஷினரி நம்ம பார்க்க போறோம். அவங்க வந்து பேர் வந்து டாக்டர் அண்ணா சாரா குக்லர். அவங்களை பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக திரு வெங்கடேசன் இருக்கிறார். நம்ம அவரோட ஒரு கலந்துரையாடல் செய்யலாம். வணக்கம். இப்ப நம்ம இன்னைக்கு மிஷினரி வந்து டாக்டர் அண்ணா கோட்ல மருத்துவ மிஷினரியா இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு அமெரிக்கன் மிஷினரி தான். 1856 அவங்க வந்து பென்சில்வேனியால பிறக்காங்க. பென்சில்வேனியால பெண் மருத்துவராக அவங்க வந்து 1879 அவங்க வந்து பட்டம் பெறாங்க. கிட்டத்தட்ட 24 வயது 23 வயது அவங்களுக்கு. அந்த வயதுல அவங்க வந்து பட்டம் பெற்று பாத்தீங்கன்னா அவங்க பட்டம் பெற்று ஒரு 79 பட்டம் பெறாங்க. ஒரு 3 ஆண்டிலேயே வந்து அவங்க இந்தியாவுக்கு பணிபுரியும்படியாக LMS அதாவது லுத்தரன் மிஷன் சார்பாக அவங்க இந்தியாவுக்கு வருகிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மருத்துவ பணி சேவை ஆற்றும்படியாக வந்தவங்க தான் அண்ணா குக்லர். பாத்தீங்கன்னா அவங்களோட ஏன்னா அங்கிருந்து அவங்களுக்கு அங்க அறிவு கொடுக்கப்படுகிறது. இந்திய பெண்களுக்கு மருத்துவம் அளிக்க வேண்டிய அவசர தேவை இருக்கிறது அப்படின்ற செய்தியை இங்கிருந்து மிஷினரிகள் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அந்த காலிங் எடுத்துக்கிட்டு அவங்க இந்தியாவுக்கு வராங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஐடாஸ்காட்டரோட விஷயத்தை பேசும்போதே நம்ம பேசியிருக்கிறோம். இந்திய பெண்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கும் உயர் குலத்தை சேர்ந்த இந்து பெண்களுக்கும் வந்து ஆண்கள் மருத்துவம் பார்ப்பது மிக கடினமான விஷயம், பார்க்க முடியாது. ஏன்னா பல்வேறு நம்பிக்கைகள் அடிப்படையில, மத நம்பிக்கை அடிப்படையில் அவர்களுக்கு ஆண்களை சந்திப்பதிலே மிகப்பெரிய ஒவ்வாமை இருந்திருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பெண் மருத்துவர்கள் கண்டிப்பா வேணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஐடாஸ்கரோட நம்ம முன்னாடி பாத்துருக்கோம். பெண்கள் மருத்துவர்களோட மட்டுமல்லாமல் இந்த நர்சஸ் கூட அவங்க பெண்கள் இருக்கணும் கல்வி பயிற்சிருக்காங்க. அப்போ இவங்க வந்து இவங்களுக்கு காலிங் வந்து மெடிக்கல் மிஷினரியா போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்ப வந்து உங்களுக்கு லுத்தரன் மிஷினரி சொசைட்டி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து நாங்க மெடிக்கல் சைட்ல அனுப்பல, நாங்க வந்து ஆசிரியரா வேணா உங்களை அனுப்புறோம், ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்குள்ள இருந்த இந்த வேகம் வந்து எப்படியா நான் இந்தியாக்குள்ள போயிரணும், அங்க போயிட்டு நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஆசிரியராகத்தான் அவங்க இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. ஒரு முதல் முதலா வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு கல்வி கற்கக்கூடிய ஆசிரியராக, ஏன்னா அவங்க பொது வெளிக்கு வரமாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இஸ்லாமிய பெண்களுக்கு கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியரா வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு வரதாக ஏற்றுக்கொண்டு அவங்க வராங்க. ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க, அந்த குழுவை வந்து கன்வின்ஸ் பண்ணி தன்னை அனுப்பின அந்த மெடிக்கல் மிஷினரியாவே வர்றதுக்கான இதை பேசி 1883 அவங்க இந்தியாவுக்கு பயணப்பட்டு 1883 நவம்பர் 29 அவங்க வந்து முதல் முதலாக இந்தியாவில வந்து ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய குண்டூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இறங்குறாங்க. இது வந்து அவங்களுடைய பணித்தளம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவங்க அதாவது கற்பித்தலும் எடுத்துக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் பெண்களுக்கு மருத்துவம்
பாக்குறாங்க. சின்ன, ஏன்னா இவங்க டாக்டர் தானே, ஆல்ரெடி டாக்டர் படித்து வந்திருக்கிறதுனால ஆசிரியராகவும் பணி செய்யணும், அதே நேரத்துல மருத்துவ பணியும் இவங்களா வாலண்டியரா எடுத்து அந்த மருத்துவ பணிகளை வந்து செய்யறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து பழைய ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும், புது வகையான இந்த ஆங்கில மருத்துவம் கிடையாது. அதுலயும் வந்து சாதி மத பிரச்சனைனால இவங்களுக்கு இந்த மருத்துவ பணி செய்ய முடியல. அவங்க பல எதிர்ப்புகள், பல பிரச்சனைகள், அதையும் தாண்டி இவங்க என்ன செய்யறாங்க, இந்த மக்களுக்காக நான் எப்படியாவது வந்து செயல்படணும் அப்படிங்கறதுக்காக பாத்தீங்கன்னா வீடுகள் தோறும் போய் வைத்தியம் செய்யறாங்க. ஏன்னா வெளியில வந்து மருத்துவ மனைக்கு வரக்கூடாதுன்னு இருக்கும், அவங்களுக்கு அவர் வர முடியாது, வீட்டுக்கு போய் மருத்துவம் செய்யறது. அவங்க பாத்தீங்கன்னா 276 நோயாளிகளை வந்து அவங்களுடைய வீடுகளுக்கு, அதாவது 185 நோயாளிகள் பொது நோயாளிகள், அவங்களை வந்து வீடுகளுக்கு போய் சந்திக்கிறாங்க. இது இல்லாம அந்த காலத்துல வந்து அந்த உயர் சாதி அமைப்புகள்ல ஜனானா அப்படின்னு ஒரு பெண்கள் இது இருக்கும் அமைப்பு மாதிரி, அது வந்து பெண்கள் அந்த ஜனானாங்கிறது அது வீடுகளுக்குள்ளேயே இருக்கக்கூடியது, அவங்களுக்கு எல்லா சௌகரியம் உள்ளேயே இருக்கும், எதுக்கும் வெளியே வரும். முஸ்லீம் மக்கள் மத்தியிலேயே ஆக்சுவலா வந்து இந்து சமுதாயத்துல உயர்குலத்தவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது, அது உள்ளுக்குள்ள இருக்கும், அதுக்குள்ள இருந்து அவங்க வெளியே வர முடியாது. ஆனா உள்ள எல்லா சௌகரியமும் இருக்கும், எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க, ஜனனால வந்து எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து மருத்துவம் வசதிகள் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. அப்ப அவங்களுக்கு வந்து 275 பேருக்கு வந்து இந்த அம்மா வந்து சிகிச்சை கொடுக்கறவங்களாக இந்த அண்ணா குப்பில இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து என்னன்னா சில நேரங்கள்ல பல அவமானங்களை இவங்க சந்திச்சிருக்காங்க. இவங்க ஒரு இடத்துல போய் வீட்டுக்கு போனாங்கன்னா திண்ணைக்கு கொண்டு வந்துருவாங்க வியாதி, உள்ள வரக்கூடாது, உள்ள வந்து அவங்க வந்து தீட்டு. ஆனாலும் அதை சகித்து கொண்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு வருவாங்க. அதாவது அப்ப அந்த நோயாளிகள் மேல, இந்திய மக்கள் மேல அவங்களுக்கு எவ்வளவு ஒரு அன்பும் ஒரு அர்ப்பணிப்பும் அந்த தயாருக்கு இருந்திருந்திருக்கும். ஆனால் தங்களுடைய அவமானங்களை கூட அவங்க வந்து பொருட்படுத்தல. சில நேரங்களில் அவங்க உட்கார்ந்த இடத்த கழுவி விடுவாங்களாம் எந்திரிச்ச உடனே, தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து அவங்களுக்கு மருத்துவம் பாக்குறாங்க, அவங்க உடல்நிலையை சுகப்படுத்துறாங்க, ஆனா இவங்க உட்கார்ந்த இடம் தீட்டுப்பட்டுருன்னு கழுவி விடுவாங்களாம். இவங்க உட்கார்ந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்றது வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்களா. இப்படி எல்லாம் இருந்த இடத்துல இத ஓவர்கம் பண்றாங்க இந்த அவமானங்களை. இது வந்து ரொம்ப இனிமையானது இல்லதான், வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும். நம்ம வந்து ஒருத்தர் உதவி செய்யறக்காக மருத்துவம் பார்க்கறக்காக போறோம், அந்த சமயத்துல நீ வந்தா தீட்டுன்னு சொல்லிட்டு இடத்த கழுவிட்டா அவங்களுக்கு எவ்வளவு மனசு வேதனைப்படும்ல அவங்களுக்கு. அப்போ ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்கு. கடைசி 1885 ஒரு மருத்துவ மிஷினரியாவே அவரை நியமிக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து டீச்சர் கம் மிஷினரியா இருந்தாங்க, மருத்துவ மிஷினரியா இருந்தாங்க. 1885 இந்திய மருத்துவ கழகமே வந்து அவர் என்ன பண்ணதுன்னா ஒரு மிஷினரியா அங்கீகரிச்சு ஒரு மருத்துவ மிஷினரியாவே இங்க அவங்களை போடுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா மாறும். இப்ப இது வரைக்கும் அவருடைய அவமானத்தை எல்லாம் தாங்கி நின்னதுக்கான பலன் தான் இது நம்ம சொல்ல முடியும். அதுக்காக ஆசைப்பட்டாங்க. அது அதனால அவங்க பாத்தீங்கன்னா பல்வேறு இடர்பாடுகளுக்கு அவங்க பாதிக்கப்படுறாங்க அந்த இதுல. இறுதியாக அவங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அமெரிக்கா போறாங்க. அமெரிக்கா போய் தன்னோட படிப்பை அப்கிரேட் பண்ணிட்டு ரிட்டர்ன் மறுபடியும் வந்து அவங்க என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு வராங்க. அவமானப்பட்டா கூட பரவாயில்ல, சரி செய்யறதுக்காக. ஆனா அது அந்த நேரத்துல அவர் அங்க போய் அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பேசினதனுடைய நன்மதிப்புனால சில நண்பர்களுடைய உதவிகளும் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால ஒரு மருந்தகம், ஒரு மருத்துவமனை இதெல்லாம் வந்து வந்து கட்டுறதுக்காக 18 ஏக்கர் நிலத்தை அவங்க வாங்குறாங்க குண்டூர்ல. அவங்க அந்த உதவிகள் எல்லாம் கிடைச்சதை வச்சு 18 ஏக்கர் நிலத்தை வாங்குறாங்க. 1893 அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு மெடிக்கல் மருந்தகத்தை திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்க இவாஞ்சலிக்கல் உத்தர மிஷன் மருத்துவமனைக்கு வந்து அங்க அடிக்கல் நாட்டுறாங்க. 1897 June 23 50 படுக்கைகளோட அந்த மருத்துவமனை முதல் முதலாக தொடங்கப்படுகிறது. 1897 50 படுக்கையோட ஒரு மருத்துவமனை அப்படிங்கறது ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனை, மிக பிரபலமான ஒரு மருத்துவமனையா குண்டூர்ல அங்க இருந்திருக்கு. அது கூட ஒரே ஒருத்தர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிருக்காரு. அதுக்கு பின்னாடி ஒரு ராஜா, அந்த பகுதி ராஜா அவருடைய மனைவியுடைய மருத்துவத்தை வந்து பார்த்ததுனால, அந்த பிள்ளைய காப்பாத்ததுனால அவர் என்ன பண்றாரு, தங்கும் விடுதிய வந்து அந்த மருத்துவமனைக்கு எதிராக இருக்கக்கூடிய தங்கும் விடுதிய வந்து சத்திரம் மாதிரி கொடுக்கிறார், இலவசமாவே கொடுக்கிறார். ராவ் பகதூர்,
அவர் வந்து எல்லூர், எல்லூரை சேர்ந்த பியங்கா ராவ் பகதூர் அப்படிங்கிற அந்த ராஜா, அந்த லோக்கல்ல இருக்கிற ராஜா என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மனைவிக்கு பார்த்த அந்த மருத்துவத்தினுடைய கிஃப்டாக அந்த எதிரில் இருக்கக்கூடிய அந்த தங்கும் விடுதியை வந்து இலவசமா கொடுக்கிறார். அந்த மருத்துவமனையுடைய பேர்ல அந்த இலவச சத்திரத்தை வந்து கொடுக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அவங்களுடைய சேவை இருந்திருக்கு. அப்படின்னா அதனாலதான் தன்னுடைய சொந்த குடும்பத்திலே உணர்ந்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார். ஒரு சின்ன ராஜா, எல்லூருங்கிற ஒரு சின்ன ஊரோட அரசருக்கே, அந்த ராஜாவுக்கே அந்த மருத்துவ துறையிலுடைய சர்வீஸ் எவ்வளவு தேவைப்பட்டிருக்கு பாருங்க. தன்னோட பிள்ளை பிறக்கிற நேரத்துல இந்த அம்மா தான் அவங்க போய் காப்பாத்திருக்காங்க, பண்ணிருக்காங்கன்றதுனால தன்னுடைய இடத்தையே, பெரிய இடத்தையே வந்து அந்த சர்வீஸ்க்காக கொடுத்திருக்கிறாரு, இலவசமா கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த மருத்துவமனை கட்டி 50 படுக்கைகளோட அன்றைக்கு ஆரம்பிச்ச மருத்துவ முறை பின்னாடி வந்து அது குக்லர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்னே சொல்லப்படுது, குக்லர்னே சொல்லப்படுது, குக்லர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கு வரைக்கும் அது செயல்படக்கூடிய மருத்துவமனையாக இருக்கிறது. எவ்வளவோ அவமானங்களை சகித்து அந்த அவமானங்களுக்கு நடுவில் அந்த குக்லர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு மருத்துவமனை. தென்னிந்தியா முழுவதிலும் பிற கிராமங்கள்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மக்கள் போயிருக்கிறாங்க. இவங்க வந்து அதை வந்து பல அடுக்குகளாக வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. அதாவது மருத்துவமனையில வந்து குழந்தைகள் வார்டு, மகப்பேறு மருத்துவமனை, அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகளுக்கு வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மாதிரி அந்த அம்மா வந்து செஞ்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க இதுல இருந்து பிரான்சஸ் உருவாக்கியிருக்காங்க. பல இடங்கள்ல பிரான்சஸ் உருவாக்கி சின்ன சின்ன மருத்துவமனைகளை உருவாக்கி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மருத்துவ சேவையை அவங்க பங்களிச்சிருக்காங்க. இதோட நிறுத்தாம எதிர்காலத்துல மருத்துவ மிஷினரிகள் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவியா அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, மருத்துவ மிஷினரிகளுக்கு வழிகாட்டியாக அவர் வந்து சுயசரிதையே எழுதியிருக்கிறாங்க, குண்டூர் மருத்துவமனைங்கிற பேர்ல. அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. 1905 1917 கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற அன்றைக்கு உயரிய விருது, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய உயரிய விருது ரெண்டு முறை இந்த இவங்களுடைய மருத்துவமனைக்கு கிடைத்திருக்கிறது, அண்ணா குருக்களுடைய மருத்துவமனை கிடைத்திருந்திருக்கு. அப்ப அந்த அளவுக்கு இவங்களுடைய பணி வந்து மிக அற்புதமாக இருந்திருக்கிறது. 1930 ஜூலை 26 ஏறக்குறைய அவங்களுடைய 74வது வயதுல அவங்க வந்து குண்டூர்ல இறந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வயதான காலத்துல 74வது வயதுல அவங்க வந்து ரத்த சோகை நோயினால அவங்க பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறாங்க. அவங்க நல்லா சாப்பிடாதவங்களுக்கு ரத்த சோகை வரும் அப்படின்வாங்க. நெருங்கிய ஒரு நண்பரா இருந்திருக்காங்க, ஒரு நெருங்கிய நண்பரா இருந்திருக்காங்க. தன்னுடைய நண்பரை போலவே அவங்களும் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் இந்த தேசத்துக்காக அர்ப்பணிச்சு திரும்ப நம் தன்னுடைய நாட்டுக்கு போகாம இங்கேயே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல இந்த மண்ணுக்காக கொடுத்து இந்த தேசத்தினுடைய நலனுக்காக, இந்த மக்களுடைய நலனுக்காக தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அர்ப்பணிச்ச ஒரு பெண்மணியா அண்ணா சாரா குக்லர் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு அற்புதமான விஷயம். அதாவது பெண்கள் அப்படின்னு ஒதுங்கி போகாம இல்லாம இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க, மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் அந்த மாதிரி மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்கு எல்லாம் போக மாட்டாங்கல்ல அந்த காலத்துல எல்லாம். அப்ப அந்த ப்ரொஃபஷன்ல ஆம்பளைங்க மட்டுமே இருக்கிற அந்த ப்ரொஃபஷன்ல இவங்க வந்து, அதுவும் முதல் பெண் மருத்துவ மிஷினரியா அவங்க, இரண்டாவது பெண் லுத்ரன்ல முதல் பெண் மிஷினரியா வந்திருக்காங்க இங்க வந்து. அதான் நம்ம இப்ப பொதுவா நம்ம மிஷினரிகள் எல்லாமே இந்த மருத்துவ பணிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. ஏன்னா கர்த்தா இயேசு கிறிஸ்து வந்து மனதுருகினார், நம்ம பாக்குறோம் இந்த நோயாளிகளை பாக்குறோம் மனதுருகினார். அப்ப அதே போன்ற இவங்களுக்கு ஒரு மனதுருக்கம், ஒரு இறக்கம், அன்பு இருந்தனாலதான் வந்து அந்த மருத்துவ பணியை மேற்கொண்டு இந்தியாவில வந்து அவங்க சேவை பண்ணிருக்காங்க. உண்மைதான், அவ்வளவு அற்புதமா அவருடைய சேவை. அதாவது அவமானம் இந்த யாருக்கு உதவி செஞ்சோமோ அவங்க வந்து இவங்களை மேன்மையா பாக்கல. நாமெல்லாம் இப்ப வந்து ஒரு டாக்டர் உதவி செஞ்சா ஒரு தேவதூதன் மாதிரி இருக்கீங்க, கடவுளுக்கு இணையா இருக்கீங்கன்னு சொல்லுவோம். இன்னைக்கு அந்த ஒரு நிலைமை வந்திருக்கோம். அன்னைக்கு இவங்களை தீட்டானவங்களா நினைச்சிருக்காங்க, இவங்க உட்கார்ந்த இடம் தீட்டுப்படுது. ஒரு யோசிச்சு பாருங்க, இவங்க இவங்களுக்கே தெரியும் இவங்க ஏன் உட்கார்ந்த இடத்த கழுவுறாங்கன்னு. ஆனாலும் அதை வந்து பொருட்படுத்தாம திரும்ப போய் அவங்களுக்கு சிகிச்சை பண்ணி கிட்டத்தட்ட 500 பேரை இவங்களே தனியா போய் மருத்துவம் பாத்துருக்காங்க, வீடுகள் தோறும் போய் மருத்துவம் பாத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய சேவையை அவங்க புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு. நேர்களே, இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து டாக்டர் அண்ணா சாரா குக்லர் என்ற
ஒரு மிஷினரி பெண்மணி, மருத்துவ மிஷினரி பெண்மணியை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா. அவங்க வந்து எவ்வளவு தாழ்மையாக எளிமையாக தனக்கு வந்த அவமானத்தையும் கேவலமாக நடத்தப்பட்டதையும் கூட அவங்க பொருட்படுத்தாம இந்த மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும், அந்த நோய் நொடியிலிருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுல அவங்க வந்து தன்னுடைய இன்னுயிரையும் தியாகம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவங்க வந்து மக்களுக்காக இவ்வளவு சேவை செஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க அடிக்கடி சொல்லுவாங்களாம், அவர் செல்ஸ் யுவர் சர்வன்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்கள் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்காக உங்களுடைய, நம்ம இப்ப நீங்க சர்வன்ஸ் நம்ம ஊழியக்காரர்கள் சொல்லிடுவோம், ஆனா அவங்க வந்து ஊழியக்காரன்ற வார்த்தையை நிச்சயமா நினைச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கான வேலைக்காரர்கள் நீங்க தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு உயர்சாதியினால வந்து அவங்கள வந்து கீழ்த்தரமாக பார்க்கப்பட்டதும் கூட ஒரு வேலைக்காரவங்களை நடத்தமா தான் அவங்க நடத்திருப்பாங்க. ஆனாலும் அவங்க கிறிஸ்துக்காக நான் வந்து வேலைக்காரா கூட இருக்கேன்ற மாதிரி அவங்க மருத்துவ பணியில வந்து இருந்திருக்காங்க. நீங்க ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பாருங்களேன், நம்ம எல்லாருமே ஏதோ சின்ன சின்ன ஊழியத்தில் கூட இருக்கலாம், இல்ல நம்ம ஒரு வெளியில ஒரு நல்ல பெரிய வேலையில இருக்கலாம். நம்ம என்னைக்குமே வந்து சொல்றப்ப கூட பாத்தீங்கன்னா சர்வன்ட் ஆஃப் காட் தான் சொல்லணும் ஊழியக்காரங்களை பத்தி சொல்றப்ப. அது மாதிரி அரசாங்கத்துல வேலை பாக்குறவங்கள பாத்துக்கீங்களா சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் சர்வன்ட் தான் அவங்களுக்கு பேரே வந்து. ஆனால் நம்ம நடந்து கொள்ற விதம் எப்படி இருக்குது, ஊழியத்துல இருந்தாலும் சரி வேற வேலையில இருந்தாலும் சரி எப்படி நடப்போம், நம்ம ஒரு பெரிய ஒரு ஆள் மாதிரி தான் மத்தவங்களை வந்து நமக்கு கீழ்ன்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அண்ணா உக்ளர் போன்ற ஒரு மருத்துவ மிஷினரி எவ்வளவு தாழ்மையாக எளிமையாக, ஏன்னா கர்த்தரா இயேசு கிறிஸ்து அப்படிதான் நம்ம இருக்க சொல்லியிருக்காரு. அதே போல அவங்க வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. நம்மளும் ஒரு ஒரு கணம் அவங்க வாழ்க்கை வரலாற்றை கேட்டோம், நம்ம நம்ம நாமே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஒரு நிமிஷம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம வந்து ஆண்டவருக்காக நம்ம வந்து ஒரு தாழ்மையை தரித்திருக்கிறோமா, எளிமையாக நடக்கிறோமா, மத்தவங்க மேல கரிசனையா இருக்கிறோமா அப்படின்ற வந்து கட்டாயமாக தற்பரிசோதனை செய்யும் அளவிற்கு இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கு என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு மிஷினரி வரலாற்றோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.